ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. அது வந்து அழுகையாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், இல்லை பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். பட் அந்த எமோஷன்ஸை நம்ம லைஃப்பில் யாராவது ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். சில சமயங்களில் அந்த ஒருத்தர்கிட்ட கூட ஷேர் பண்ண முடியாத சில விஷயங்களை இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுவோம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பர்சன் கிடையாது, ரோட்ஸ். நம்ம லைஃப்பில் ரோலோட பங்கு ரொம்பவே அதிகம். ஏன் அப்படின்னா திடீர்னு நமக்கு ஒரு டென்ஷன், ஒரு கோவமே வருது, வீட்டில் ஒரு சண்டை அப்படின்னா டக்குன்னு பைக் எடுத்துகிட்டு ரோட்டில் தான் போய் ரைட் பண்ணுவோம். அந்தளவுக்கு நம்ம எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே கேரி பண்ணுற ஒரு இடம் தான் ரோடுன்னு சொல்லலாம். எத்தனையோ பேர் ரோட்டில் அழுதுகிட்டே போயிருக்காங்க கஷ்டத்தில், எத்தனையோ பேர் டிப்ரெஷனை வந்து ரோட்டில் பைக் ஓட்டி அதாவது ரைட்லாம் போய் வந்து டிப்ரெஷனை வந்து சரி பண்ணியிருக்காங்க. இந்தளவுக்கு நம்ம லைஃப்பில் ரோட்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஒரு பங்கு வகிக்குது. ஏன்னா திடீர்னு ரோடை பற்றி மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ரோட்ஸை பற்றி தான். எந்த மாதிரி ரோட்ஸ் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் ரொம்ப ரொம்ப அட்வென்ச்சரஸாகவும் அதே சமயத்தில் ரொம்ப டேஞ்சராகவும் இருக்கக்கூடிய வேர்ல்ட்ஸ் டேஞ்சரஸ் ரோட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி போடுற எல்லா வீடியோமே உங்களை வந்து சேரும். இது ஹாட்ஸ்பாட், என் பேர் ராஜேஷ். ஸோ வேர்ல்ட்ஸ் டேஞ்சரஸ் ரோட்ஸ், நீங்கள் வேர்ல்ட்ஸ் டேஞ்சரஸ் ரோட்ஸ் லிஸ்ட் எடுத்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்க்க முடியாது. அதில் இருக்கிற ரொம்ப டேஞ்சரஸான ரோட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் நம்பர் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து பொதுவாக ட்ராவல் பண்ணுறதுனால எனக்கும் ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு. அதுலேயுமே அந்த ட்ராவல் வந்து கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சுன்னா ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி ரொம்ப அட்வென்ச்சரஸாக விரும்பக்கூடியவங்களுக்கு ஏற்ற ஒரு ரோடு தான் அட்லாண்டிக் ஓஷன் ரோட், நார்வே. இதில் அப்படி இதில் என்ன பெரிய அட்வென்ச்சரஸாக இருக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, முதல்ல இந்த ரோடை கட்டினது 1980 அந்த காலகட்டங்கள்லாம் கட்டியிருக்காங்க. 6 வருஷம் இருக்குது இந்த ரோடை கட்டுறதுக்கு. அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ரோடை கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோட்டில் நீங்கள் போகும்போது ஒரு ரோலர் கோஸ்டரில் போனால் உங்களுக்கு என்ன ஃபீல் கிடைக்குமோ அந்த ஒரு பயம், ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா, அந்த அளவு ரொம்ப மோசமான ஒரு பயம் வந்து இந்த ரோட்லேயும் இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு டேஞ்சரான ரோடு தான் இந்த அட்லாண்டிக் ஓஷன் நார்வே ரோடு. இந்த ரோடு மொத்தம் வந்து 8 பாலத்தை வந்து கனெக்ட் பண்ணுது. அது சப்போஸ் ஒரு பேட் வெதர் இருக்கு அன்னைக்கு அப்படின்னா நீங்கள் இந்த ரோட்டில் போகிறது ரொம்பவே டேஞ்சர். அதாவது போயிட்டு திரும்பி திரும்புவீங்களான்றதே வந்து கஷ்டம் தான். ஏன் அப்படின்னா ரெண்டு பக்கம் ஓஷன் இருக்கிறதுனால ரொம்ப பேடான வெதர் அப்படின்னா அங்கேருந்து அலை கூட ரோட்டில் அடிக்கும். இமேஜின் பண்ணி பாருங்கள், நீங்கள் வந்து ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, திடீர்னு அலை அடிச்சுன்னா அந்த வண்டியை கூட கவுந்தரலாம். அந்தளவுக்கு ஒரு மோசமான நிலைமை ஏற்படும். அந்தளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு டேஞ்சரான ரோடு தான் இந்த அட்லாண்டிக் ஓஷன் ரோட், நார்வே. ஸோ யாராவது இந்த ரோட்டுக்கு போயிருந்திருக்கீங்க அப்படின்னா அது எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டு லீவ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பேசேஜ் டி குவாய்ஸ், ஃப்ரான்ஸ். இந்த ரோடும் பயங்கர அட்வென்ச்சரஸான ரோடு. ஆக்சுவலி இந்த ரோடோட வியூவே வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். ரெண்டு பக்கமே தண்ணி இருக்கும், நடுவில் தான் இந்த ரோடு இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ரோட்டில் நீங்கள் 2 தடவை தான் போக முடியும். அதாவது ஒரு நாளைக்கே 2 தடவை தான் அந்த ரோடே இருக்கும், மற்ற நேரங்களில் ரோடே இருக்காது. அது காரணம் என்ன அப்படின்னா, சில நேரங்களில் அந்த ரோடை வந்து ரெண்டு பக்கம் தண்ணி இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே மூடிடும். ஒரு 13 ஃபீட்டுக்கு வந்து ரோடு வந்து ஃபுல்லாக மூடிடும். அந்த நேரத்தில் நீங்கள் போகவே முடியாது. அதுக்கப்புறமா தான் அதுக்கப்புறம் அந்த தண்ணி அதுவாகவே வந்து விலகிடும். அப்போ ரோடு தெரியும், அப்போ தான் போகவே முடியும். இந்தளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அட்வென்ச்சரஸான ஒரு ரோடு தான் இந்த ஃப்ரான்ஸில் இருக்கிற அந்த ரோடு. அது மட்டும் இல்லை, இந்த ரோட்டில் போகிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு தண்ணி மூடிடுச்சுன்னா நீங்களும் மூழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இதை வந்து வேர்ல்ட்ஸ் டேஞ்சரஸ் ரோட்டில் இதுவும் ஒன்று சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது, இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து இந்த ரோட்டில் போனால் மரணம் கூட ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப டேஞ்சரான ரோடுன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். பட் இந்த ரோட்டுக்கு பேரே என்ன வச்சுட்டாங்க, டெத் ரோட் பொலிவியா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த 2 ரோட்டை விட ரொம்ப டேஞ்சரான ரோடு தான் இந்த டெத் ரோட் பொலிவியா. கிட்டத்தட்ட சீ லெவல்லேருந்து ஒரு 360 மீட்டருக்கு மேலே இருக்கிற ஒரு ரோடு தான் வந்து இந்த டெத் ரோடுன்றது. இந்த ரோட்டில் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரோவாக இருக்கும், வண்டி ஓட்டிகிட்டு போகிறதே மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும். இந்த ரோட்டில் மட்டும் நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேர்ல்டு பெஸ்ட் டிரைவர்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு ரோடு. வருஷத்தில் ஒரு வருஷத்தில் எப்படியும் 300-400 டெத்து நடக்கும், அந்த டெத்து இங்கே தான் நடக்கும். ஸோ இந்த ரோட்டில் ஒரு வருஷத்துக்கே 400 பேருக்கு மேலே இறந்து போவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு ரோடு தான் இந்த டெத் ரோடுன்றது. இந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால தான் இந்த ரோட்டுக்கு பேரே வந்து டெத் ரோடுனே வச்சுட்டாங்க, பொலிவியாவில் இருக்குது. இந்த ரோட்டுக்கு நீங்கள் யாராவது போயிருந்தீங்க அப்படின்னா
அது எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஒரு ஆக்சிடென்ட்டுமே பண்ணாமல் வந்துட்டீங்க அப்படின்னாலும் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கொய்லாங் டனல் ரோட் சைனா. இந்த ரோடும் உலகத்தில் இருக்கிற ரொம்ப மோசமான ரொம்ப டேஞ்சரான ரோட்டில் இதுவும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ஒரு 0.7 மைல் நீளத்துக்கு இந்த ரோடு வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ரோட்டை யார் கட்டினான்னு பார்த்தீங்கன்னா, என்னடா கேள்வி, பொதுவாக கவர்மெண்ட் தான் கட்டுவாங்கன்னு சொல்லுவீங்க இல்லையா, இது கவர்மெண்ட்டால் கட்டப்பட்ட ரோடு கிடையாது, வெறும் 13 பேரால் கட்டப்பட்ட ரோடு தான். அதுவும் வெறும் ஹேமரு, கோடாரி, கடப்பாறை இந்த மாதிரி நார்மலாக கிடைக்கிற டூல்ஸை வச்சு வச்சு கட்டப்பட்ட ஒரு ரோடு தான் இந்த டனல் ரோட் சைனா. ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ரோடு ரொம்ப குறுகலாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம சென்னை டிராஃபிக்கில் பார்த்துருவோம் சில சமயம், இந்த பொங்கல் இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி போகும்போது ஒரு வண்டிக்கு பின்னாடி இன்னொரு வண்டின்னு மெதுமெதுவாக ஓர்ந்துக்கிட்டே போகும் இல்லையா, அந்த மாதிரி தான் அங்கே போக முடியும். அது மட்டும் இல்லாமல் இதிலேயும் இந்த வளைவுகள்லாம் இருக்குது, ரொம்ப பார்த்து பொறுமையாக வளைக்கணும், இல்லை அப்படின்னா ஒரேடியாக கதை முடிஞ்சிடும். அந்தளவுக்கு ரொம்ப டேஞ்சரான ரோடு தான் கொய்லாங் டனல் ரோட் சைனா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஐரி ஹைவே ஆஸ்திரேலியா. இந்த ரோட்டில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த ரோட்ஸ் மாதிரி ரொம்ப குறுகலாக இருக்கிறதோ, ரொம்ப நீளமாக இருக்கிறதோ, இல்லை ரொம்ப பெண்டு இருக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அதுதான் பிரச்சனையே. என்ன அப்படின்னா, இந்த ரோடு வந்து ஸ்ட்ராங் ரோடு தான். இது வந்து வேர்ல்ட்ஸ் டேஞ்சரஸ் ரோட்ஸில் இதுவும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ரோட்ஸ்லேயும் இது இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப லாங்கான ரோடு, ஒரே பாத் தான், ஸ்ட்ரைட் ரோடு தான், போயிட்டே இருக்கும். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக இருக்குது, எந்த டேர்ன்ஸுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே உள்ள லேண்ட்ஸ்கேப் வியூவும் வந்து பயங்கரமாக இருக்கும். அதாவது எங்கிட்டு பார்த்தாலும் ஒரே மாதிரியே தெரியும். நீங்கள் பொதுவாக ஒரு பொருளை வந்து உத்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு தூக்கம் வந்துடும் நமக்கு இல்லையா, அதே பிரச்சனை தான் இங்கேயுமே. நீங்கள் அப்படியே ஒரே மாதிரி இருக்கிற அந்த வியூவை பார்த்து ஓட்டிக்கிட்டே போகும்போது உங்கள் கண் உங்களை அறியாமே சொக்கி நீங்கள் தூங்கிடுவீங்க. வண்டி ஓட்டும்போது தூங்குனா ஆக்சிடெண்ட் தான் நடக்கும். ஸோ அதனால தான் இந்த ரோடை வந்து பயங்கர டேஞ்சரான ரோடுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோட்ஸ் போகும்போது கேமல்ஸு, கங்காரூஸ்லாம் வந்து கிராஸ் ஆகும். ஏன்னா ஆஸ்திரேலியா இல்லையா, ஸோ கங்காரூலாம் வந்து கிராஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரே மாதிரி பார்த்துட்டு ஓட்டிகிட்டு போகும்போது அது வர்றதே பார்க்க முடியாது, டக்குன்னு கிராஸ் ஆகிடுச்சுன்னா ஆக்சிடெண்ட் தான். ஸோ அதனால தான் ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸ் ரோட்ஸில் இதையும் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரோட் த்ரூ சாலர் டி யோனி பொலிவியா. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ரோடு வந்து பார்க்க பயங்கர சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ரோட்ஸை பார்த்துருப்பீங்க, கண்ணாடி மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த ரோடும் பயங்கர பளபளபளன்னு இருக்கும், மேலே அந்த கிளவுட்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த பக்கம் போகிறீங்கன்னே தெரியாது. அந்த வியூ பார்க்கும்போது நீங்கள் தொலைஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போவீங்க, நீங்கள் எங்கிட்டு போகிறீங்கனே தெரியாது, எல்லா பக்கம் ஒரே மாதிரியே இருக்கும். எல்லா பக்கம் கண்ணாடி வச்சா எப்படி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கூட்டமாக போனால் மட்டும்தான் நல்லது. நீங்கள் தனியாக போனீங்கன்னா நீங்கள் தொலைஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் நீங்கள் ஒரே மாதிரி தான் தெரியும். இன்னொரு பிரச்சனை, அங்கே வந்து செல்ஃபோன் சிக்னல் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் செல்ஃபோன் கொண்டு போனாலும் நீங்கள் யாரையும் கான்டாக்ட் பண்ணவும் முடியாது. ஸோ தனியாக போகிறத வந்து நிறுத்திட்டு இந்த டூரிஸ்ட் கைட்லாம் இருப்பாங்களே கூட்டமாக போவாங்களே, அந்த மாதிரி கூட்டமாக போனீங்கன்னா மட்டும்தான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்லபடியாக திரும்பி வர முடியும். இல்லைனா நீங்கள் தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்த சில டேஞ்சரான ரோடு. இந்த ரோட்ஸுக்கு நீங்கள் இந்த இடங்களுக்கு நீங்கள் யாராவது போயிருந்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இல்லை இதை விட வேறு ரொம்ப பயங்கரமான டேஞ்சரான ரோட்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அது என்னன்றதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது என்ன டாபிக் அப்படின்றதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், அதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.